வணக்கம். இன்று 2016 ஜனவரி மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வையை செலுத்தும். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொண்டால், ஜனாதிபதியின் கூற்றுக்கு கூட்டமைப்பு கடும் கண்டனம். சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதியை மீள முடியாது எனவும் வலியுறுத்து என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமையாக இலங்கையில் நடைபெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கும் போது வெளிநாட்டு நீதிபதிகளை ஈடுபடுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளமைக்கு எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 30th அமர்வின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இலங்கையும் வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளது. அவ்வாறான நிலையில் அரசாங்கமானது சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதியை ஒருபொழுதும் மீற முடியாது என வலியுறுத்தியுள்ள கூட்டமைப்பு, இந்த தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல புத்தூர் நவகிரி பகுதியில் நிலவெடிப்பு, மக்கள் அச்சம் என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் நவகிரி பகுதியில் உள்ள வீடு மற்றும் தோட்ட நிலங்களில் திடீரென ஏற்பட்ட வெடிப்பை அடுத்து அப்பகுதி மக்கள் மிகுந்த பதற்றத்துக்கு உள்ளாகியுள்ளார்கள். நேற்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் கல்லுடைவது போன்ற சத்தம் ஒன்று கேட்டதாகவும், இதனையடுத்தே தமது வீட்டுச் சுவர் மற்றும் நிலத்தில் சிறிதளவிலான வெடிப்பு ஏற்பட்டதாகவும் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் தோட்டப்பகுதி நிலத்திலும் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு வடமாகாண ஆளுநர் பழிகக்கார, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதுநாயகன் மற்றும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அதிகாரி நாளை இலங்கை வருகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் மற்றொரு உயர்நிலை அதிகாரியான மெக்கான் பிலிப்ஸ் 2 உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை திங்கட்கிழமை இலங்கை வருகிறார். செவ்வாய்க்கிழமை வரை நாட்டில் தங்கியிருக்கும் இவர் அரச உயர்மட்ட அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச தகவல் திட்ட பிரிவின் பணிப்பாளரான மெக்கான், அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் கண்காணிப்பின் கீழ் வெள்ளை மாளிகையில் செயல்படும் இந்திய ராஜதந்திர பிரிவின் பிரதானியாகவும் செயல்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தும் ஒப்பந்த பணியில் பிரேசில் பரந்த கூட்டணிக்கு ஒத்துழைக்குமாறு கோருகிறார் SB என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தி புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் ஒப்பந்த பணியில் முன்னாள் அமைச்சர் பிரேசில் ராஜபக்சே ஈடுபட்டு வருகிறார். அதற்கு நாம் ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டோம். மாறாக அனைத்து தரப்பினரை ஒன்றிணைத்துக் கொண்டு பரந்த முன்னணியொன்றை அமைப்பது எமது நோக்கமாகும் என அமைச்சர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசின் போக்கு அவநம்பிக்கையையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துவதாக உள்ளது. புலம்பெயர் தமிழர்களை அழைத்துவிட்டு கைது செய்வது நியாயமா என கேள்வி என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தில் அண்மைக்கால போக்குகள் அனைவர் மத்தியிலும் அவநம்பிக்கையையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களை வருமாறும் இங்கு வந்து முதலீடுகளை மேற்கொள்ளுமாறும் அழைத்துவிட்டு பின்னர் அவர்களை விசாரணைக்குட்படுத்துவதும் கைது செய்தும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இவற்றை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என வடக்கு கிழக்கு ஆயர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றன என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல மாற்று சக்தியின் உதயத்திற்கு இதுவே சரியான தருணம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அரசாங்கத்தின் வெளிப்படையற்ற மர்மமான செயல்பாடுகள் நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குகின்றன. எனவே மாற்று சக்தி ஒன்றின் உதயத்திற்கு இதுவே சிறந்த தருணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவான கூட்டு எதிரணி தெரிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல இந்திய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், சர்வதேசத்திற்கு வழங்கிய உறுதிமொழியிலிருந்து மைத்திரி பின்வாங்குகின்றார் என்பதுதான் இந்திய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய சுடரொலி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், அனைத்து இன மக்களும் மீட்கும் தீர்வே வேண்டும், சந்திரிகா தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ராஜபக்சவும் அவரது மடையர்களும் வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்க வார்த்தைகள் முக்கியமானவை அல்ல எனவும் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இந்திய வலமுறை பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும், சர்வதேசத்தின் பங்களிப்பு விசாரணைகளில் அவசியம், ஜனாதிபதி மைத்ரிக்கு யாமின் சூக்கா பதில் என்றொரு செய்திதான் இன்றைய வலமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உள்ளூர் விசாரணை பொறிமுறைகள் நீண்ட காலமாக தோல்வியடைந்த வரலாறு உள்ள நிலையில், சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி நடைமுறையில் நம்பிக்கை வைப்பதற்கு சர்வதேசத்தின் பங்களிப்பு அவசியம் என சர்வதேச உண்மைகள் மற்றும் நீதி வேலை திட்டம் என்ற அமைப்பின் நிறைவேற்று இயக்குநர் யஸ்மின் சூக்கா வலியுறுத்தியுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல இன்றைய உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், புதியதொரு வாழ்க்கை தமிழருக்கு வேண்டும், முல்லைத்தீவு பொங்கல் விழாவில் வைரமுத்து கோரிக்கை என்பதுதான் இந்திய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. தமிழர்களுக்கு காணியை பெற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுங்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு புதியதொரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுங்கள், அதற்கு நாங்களும் துணை நிற்போம் என முல்லைத்தீவில் நேற்று நடைபெற்ற வடமாகாண பொங்கல் விழாவில் கவி பேரரசர் வைரமுத்து பகிரங்க கோரிக்கை விடுத்தார் என்பதுதான் இந்திய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல இனி இந்த சன்னை டைம்ஸ் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், உயர் வரி விலக்கிலிருந்து பொதுமக்களுக்கு எந்த நிவாரண கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் இந்திய த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது.
மஹிந்தபா மைத்திரியா குழப்பத்தில் ஸ்ரீலங்கா கட்சியின் உறுப்பினர்கள் என்பதுதான் இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்படும் மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.